ஆர் செட்டிங் வச்சுட்டீங்கன்னா ப்ரெஷர் சுகர் இந்த மாதிரியான ஒரு இன்ஃபெக்ஷன் டிசீஸ்க்கும் நல்ல மருந்து இருக்கார். அந்த மீனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா க்ரோக்கடைல் மாதிரி பிஹேவியர். இது ஜாப்பனீஸ் கார்டன் சொல்லுவாங்க. இந்த மீன் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ஜப்பான் எல்லா வீட்லையும் இந்த மீன் வச்சிருப்பாங்க ஜப்பான். ஸோ திஸ் இஸ் மீ அசீம் அண்ட் டுடே நம்ம எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கடச்சநெந்தல் ஃபிஷ் ஃபார்மில் இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு பெரிய ஃபிஷ் ஃபார்ம். இங்கே மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடச்சநெந்தல் தான் வந்து ஒரு பெரிய ஃபிஷ் ஃபார்ம். ஸோ இங்கே வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தென் இங்கே வந்து ரீட்டைலுக்கும் நம்ம கொடுப்பாங்க. ஸோ பீப்புள் வந்து இங்கே நீங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் பெரிய தொட்டி வச்சுருக்கீங்க, ரொம்ப பேருக்கு நிறைய ஐடியா இருக்கும் என்ன ஃபிஷ் வாங்குறதுன்னு தெரியலை, அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த மாதிரி கடச்சநெந்தல் ஃபிஷ் ஃபார்ம் வந்தீங்க அப்படின்னா யூ கேன் சி இங்கே பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு லாட் ஆஃப் வெரைட்டிஸ் இங்கே வந்து இருக்கும். ஸோ இங்கே ஃபுல்லாக நிறைய கோலம் கோலமாக போட்டு பாக்ஸஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிஷஸ் தான் இருக்குது. அப்படியே சொல்லமா. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஓ கூ கைஸ் இங்கே பார்த்தீங்களா ஓ ஸோ நம்ம அங்கே பார்த்த ஒரு ஃபிஷ் உங்களுக்கு அந்த அண்ணா சொன்ன அதே மாதிரி ஒரு ஃபிஷ் இங்கே ஒரு ஃபிஷ் இருக்குது. பசங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களா? கூ இது வந்து மல்டி கலர்ஸ் மாதிரி தெரியுது இல்லையா? ஸோ இந்த சீரீஸ் பார்க்கலாம். டீ கை உள்ளே விட்டுறோம். என்னதுரா சாப்பிட்றதுலாம் கிடையாது. ஓ சீரியஸ் நீ ஹேஸ் லுக்கிங் லைக் நீமோ இல்லையா? நீமோ படம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? அதில் டேடும் சன்னும் வந்து இப்படி தான் அவங்களோட குகையில் இருப்பாங்க. லுக்கிங் ஸோ கூல். ஸோ இது ஒரு பெரிய தொட்டி. இந்த பெரிய தொட்டியில் ஒருத்தர் மட்டும் அந்த சைடில் இருக்கிறார். அவர் ஒளிஞ்சிருக்காரு. அது என்ன ஸ்பீசிஸ்னே தெரியலை. சம்பவாட் மேபி ரேர் ஸ்பீசிஸாக கூட இருக்கலாம். பெரிய தொட்டியாக போட்டிருக்கும் போதே நம்ம வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இது என்னடா? இது ஒன்றும் இல்லை. ஸோ திஸ் ஒன் இங்கே வந்து சூப்பர். எனக்கு தெரிஞ்சது ஏஞ்சல் ஃபிஷ் ஒன்று இருக்கு. தென் இதுவும் கூட எனக்கு என்ன மீன் தெரில. ஸோ அப்புறம் இங்கே சின்ன சின்ன பாக்ஸஸில் ஃப்ளோரா ஃப்ளவர் ஹார்ன் இல்லையா? ஸோ இவங்களை நம்ம கை விட்டு பார்க்கலாம். ஸோ ஐ சீ திஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கொய்கா. ஐ திங்க் திஸ் இஸ் கொய்கா. ஓ திஸ் அமேசிங். மீனோட ஃபுட் ஆடமா? ஸோ இது வந்து மீனுக்கு வார்ம்ஸ். ஸோ இது வந்து நாட் எர்த்து வார்ம்டா சின்ன பையா. இது வந்து மீனுக்கு போடுற இது வந்து என்ன வார்ம்னு எனக்கு தெரில, பட் நாட் எர்த் வார்ம். ஓ ஓ ஓ கூல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள லைக் கரெக்டாக சொல்லணுன்னா வராங்க வராங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன மான்ஸ்டர்ஸ் ஏதாவது இருப்பாங்க. கை உள்ள விட்றாதடா கடிச்சிருண்டா. சரிங்க இது வந்து ஓ ஓ ஓ பேபி போன்லாம் இருக்கு. பேபி போன் அண்ணா பேபி கோல்டு கப்பீஸ் கப்பீஸ் பேபி போன்
இப்போ என்ன கப்பீஸா கப் பீஸா சொல்லிடா ஓ கிரீன் கலர் மாலிஸா லுக்கிங் That's green color, Molly. That's green kappis. Da. Green color, da. Full green color. Kappis and gold kappis and yellow kappis. Come on, Captain. Come on, daddy. Whoa, whoa, whoa. Guys, see this. I saw a mean, like, I think that is violet color. Aha. Dark. Violet color fish na paatha this one so apdi appo so guys adhe madri neenga madri liyo madri suthi irundhavo idhila na enna paatha varaikum enak enna or idea nu paathina or 20 km 10 km neenga evlo dhaan irundhal paravaala madri la neenga indha kadachanendhal fish farm ku varradha irundha நீங்கள் ஒரு ஒன் டே பிளான் பண்ணி வரலாம் நீட்டாக வந்துடலாம் நீட்டாக வந்து நீங்கள் இந்த தொட்டிக்கு வந்து ஒரு ஒன் மினிட்க்கு மேலே நீங்கள் டைம் எடுத்துகிட்டு நீட்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் சாலிடாக ஸ்பெண்ட் ஆகும் லைக் நீங்கள் மெதுவாக பார்த்துட்டு உங்களுடைய கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ப்ளசன்ட் ஃபீலிங்ஸ் இங்கே வந்து இருக்கும் லைக் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் ரொம்ப அழகாக ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு தொட்டி எவ்வளோ பெரிய தொட்டினாலும் இங்கே வந்து செய்கிறதுக்குனே அதுக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்க ஸோ எனக்கு பின்னாடி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது ஃபுல்லாக அந்த இடம் தான் இந்த இடத்துல தான் அவங்க செய்கிறாங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய தொட்டினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கடச்சநந்தல்ல இங்கே கிராண்ட்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 years old இந்த மாதிரி மான்ஸ்டர் ஃபிஷஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதை பற்றி நான் அண்ணன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் நம்மக்கிட்ட வந்து சவுத் இந்தியாவிலேயே நம்மக்கிட்ட தான் சில ஐட்டம்ஸாக ரேர் ஸ்பீசிஸ் இருக்குது நம்ம இடத்துல தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே பெருசாக ஓரது தான் அலிகேட்டர் கார் அந்த மீனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா க்ரோக்கடைல் மாதிரி பிஹேவியர் க்ரோக்கடைல் மாதிரி தான் அது அந்த மீனுக்கு வந்து லங்ஸ் இல்லை கால் இல்லை லங்ஸும் கால் இருந்தால் அதுவும் நிலக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் அது சாப்பிட்றது மூவ் பண்ணுறது எல்லாமே க்ரோக்கடைல் மாதிரி தான் அது பேர் அலிகேட்டர் கார் அது இது வந்து நாங்கள் ஷோக்காக வச்சுருக்கோம் இந்த மீன் இது வந்து 6 இயர்ஸ் ஓல்டு அந்த இதில் குட்டி நம்மகிட்ட இருக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம் குட்டி வேணால் வாங்கி கொடுக்கலாம் அது ஒன்று ரெண்டாவது வந்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெயின் கௌரா இந்த மீன் ஜெயின்ட் கௌரா இது ஜாப்பனீஸ் கார்டன் சொல்லுவாங்க இந்த மீன் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ஜப்பான் எல்லா வீட்லேயும் இந்த மீன் வச்சுருப்பாங்க ஜப்பானில் மேக்ஸிமம் வீட்டில் இந்த மீன் இருக்கும் நீங்கள் டூரிஸ்டாக கெஸ்ட்டாக போனீங்கன்னா உங்கள் ரிசீவ் பண்ணிட்டு இந்த மீன் தான் பார்ப்பாங்க மீன் அமைதியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த வீட்டோட கீ உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க இந்த மீன் பயந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ இப்போ விஐபி இருந்தாலும் டீ கொடுத்து அடிச்சு வாட்டி விட்டுருவாங்க ஜப்பானில் வந்து கொசு நிறையா இருக்கிறதுனால எல்லாம் இந்த மீன் வச்சுருப்பாங்க இந்த மீன் வந்து கொசு வாட்டியாடும் நல்லா கொசு நிறையா அந்த செடியெல்லாம் நிறையா இருக்கிறதுனால இந்த அந்த அந்த இன்செக்ட் நிறையா தின்னும் இன்னும் இப்படி என்ன செம்பருத்தி பூ இருக்குல்ல இந்த மீன் செம்பருத்தி பூ ரொம்ப பிடிக்கும் இப்போ செம்பருத்தி எப்படி சாப்பிட்றது மட்டும் பாருங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லி செம்பருத்தி பூ வந்து இப்போ செம்பருத்தி பூ வந்து இந்த மீன் விரும்பி சாப்பிடும் வெஜிடேரியன் செம்பருத்தி பூ சாப்பிடும் சாரி இது 2-in-1 பசிச்சு அடிப்பார் அது ஒன்லி கார்னிவரஸ் கறி தான் ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா இது வந்து டைகர் கேட்ஃபிஷ்னு பேர் இது ரொம்ப ரேர் ஸ்பீசிஸ் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது கேட்ஃபிஷில் இது ஒரு வெரைட்டி இதுவும் வந்து ஸ்வாலோவர் தான் எல்லாத்தையும் விழுங்கும் இந்த பாரு பெருசாக இருக்குது பாருங்கள் டைகர் கேட்ஃபிஷ்னு பேர் எல்லாம் எதுப்பட்டாலும் சாப்பிட்டு விழுங்கிடும் இதோட எந்த மீன் சின்ன உருவம் எது கிடச்சாலும் அடித்து காலி பண்ணிடும் இதை கூட அடுத்த பெரிய மான்ஸ்டர் பார்க்க போகிறீங்க பாருங்கள் ஆரா ஃப்ரைமா இந்த அமேசான் டெவில் இங்கே பாருங்கள் இவங்க தான் ஆரா ஃப்ரைமா இந்த அமேசான் டெவில் இது என்ன அதிசயம்னா 7 months தான் ஓல்டு இவங்க 7 மாதம் ஆச்சு இவங்களுக்கு சின்ன பச்சை குழந்த தான் 7 மாதம் குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு பெருசாகிட்டாங்க எவ்வளோக்கெவ்வளோ ஃபீட் பண்ணி எவ்வளோக்கெவ்வளோ பெருசாகுவாங்க இது அமேசான் டெவில் இந்த மீனோட சைஸ் அளவுக்கு பாதி அளவு வயசு டச் ஆகும்
இந்த மீன் சைஸ் அளவுக்கு பாதி அளவுக்கு வாய் ஸ்ட்ரெச் ஆகும். எவ்வளோ தீனி இருந்தாலும் அப்படி விழுங்கிடும். இது எவ்வளோ ஃபீட் தேவைப்படுது? இது வந்து நாங்கள் வந்து கறி தான் போடுறோம், பீஃப் போடுறோம், மீன் போடுறோம். பீஃப்னா ஒரு நாளைக்கு 1 கிலோ சாப்பிடுவோம். மீன் போட்டால் ஒரு மீனே 1 கிலோ சாப்பிடுவோம். மீன் போட்டால் இதுலேருந்து கோல்டு போட்டால் 15 கோல்டு போடலாம் ஒரு நாளைக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அருணா நம்ம கிட்ட கலசி இங்கே 4 பார்த்தீங்களா, பெரிய பெரிய மீன் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சில்வர் 40 எல்லாம் கலந்து இருக்குது ஒரே இடத்துல. இங்கே 4 இருக்குது பாருங்கள், இங்கே 4, இங்கே 2, இவ்வளோ கலசன்ஸ் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இது அலிகேட்டர் குட்டி, அலிகேட்டர் குட்டி, அலிகேட்டரோட குட்டி, சின்ன அலிகேட்டர் வச்சுருக்கோம். இது இது எல்லாத்தையும் விட இன்னொரு இன்னொரு ரேர் ஸ்பீசிஸ் இருக்குது பாருங்கள், ஷார்க் மாதிரியே இருக்கும் பாருங்கள் நம்மக்கிட்ட. அக்கா இந்த மீன், அக்கா இந்த மீன் பேர் என்னக்கா? அந்த உள்ளே ஃபோக்கஸ் பண்ண, உள்ளே ஃபோக்கஸ் பண்ணுங்களா அந்த மீன். இது வந்து இது வந்து கேட் ஃபிஷ், இதோட வெரைட்டி. இதில் வாய் பார்த்தீங்கன்னா அப்டம்பனில் இருக்கும், ஷார்க் மாதிரியே, ஷார்க் மாதிரியே இருக்கும் அது கேட் ஃபிஷ். இது வந்து நோஸ் டெயில் கேட்னு பேர், இது அது என்ன நேம் சொல்லுவாங்க. இதோட வாய் வந்து கீழே அப்டம்பனில் இருக்கும், ஷார்க் மாதிரி. இது பீகாக் பேஸ்னு பேர், பீகாக் பேஸு. இது வந்து கேட் ஃபிஷ், இது ஒரு வெரைட்டி கேட் ஃபிஷ். எல்லாமே இவங்க எல்லாமே கார்னிவரஸ் தான், எல்லாமே கார்னிவரஸ் தான். இதை விட இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள், இந்த இது ஃபோட்டோ, இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த செரி ஃபோக்கஸ் இந்த மாதிரி செட்டிங் வச்சுட்டிங்கன்னா ப்ரெஷர், சுகர் இந்த மாதிரிமான ஒரு இன்ஃபெக்ஷன் டிசீஸுக்கும் நல்ல மருந்து இது தான். டெய்லி ஒரு 1/2 முன்னாடி மெயின்டைன் பண்ணாலே போதும், நம்மளோட ஹெல்த்துக்கு இதுதான் மருந்து. இது மாதிரி செட்டிங் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சுகர், ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் எதுனாலும் சரியாயிரும். எவ்வளோ பேர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி பறக்க விட்டுடலாம். இந்த Cool. You see this? அம்மா இது என்ன மீன் பாருங்க. சோ என்ட்ரன்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த டேங்க் தான் இருக்கும். பொட்டேட்டோஸ். சோ நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 மந்த்ஸ் ஓல்ட் தான். சோ நிறைய சாப்பிட்டனால ஒரு நாளைக்கு 1 கிலோ சாப்பிடுறாங்களா மீன் கறி. சோ தட்ஸ் வை இவங்கலாம் வந்து இப்படி இருக்கிறதுக்கு காரணம். ஸோ சீரியஸ் சீரியஸ் டிஸ். இந்த மீனோட பேர் வந்து டிஸ்கஸ், லைக் டிஸ்க் டைப்பில் இருக்கனால டிஸ்கஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க போல. ஸ்டேட்டுக்கு 28 மீன் வந்து ப்ரீட் ஆகுது. சரி, தமிழ்நாட்டில் ப்ரீட் ஆகிற மீன் பீகாரில் ஆகாது. சப்போஸ் தமிழ்நாட்டில் விரால் மீன், சிசி, சிசி, ஜிலேபி, இதெல்லாம் தமிழ்நாடு ஆரிஜின், நம்மளோட பரம்பரை பாரம்பரியம் வர்றது. ஜிலேபி, கலர் கெண்டா, கெட்டலா கெண்டா, இதெல்லாம் நம்மளோட பாரம்பரியமான மீன். ஓகே, இந்த மீனை கொண்டு போய் பீகாரில் பீட் பண்ணீங்கன்னா ஆகாது. அதே மாதிரி டைகரில் வச்சு, கிளவுன்ல வச்சுன்னு சில மீன்லாம் இருக்கு. ஓகே, அங்கே பீகாரில் தான் அந்த பீகச்சிக்கு தான் ப்ரீட் ஆகும். ஓகே, அதை கொண்டு வந்து நம்ம முயற்சி பண்ணால் ரொம்ப டஃப். அது அப்படி இங்கே வேறு எதுவும் நீங்கள் எதுவும் இம்போர்ட் எதுவும் பண்ணுறீங்களா? எல்லா மீனும் இம்போர்ட், மேக்ஸிமம் மீன் இம்போர்ட் பண்ணுறோம். எந்த மீன் இம்போர்ட் பண்ணுறீங்க? எந்தெந்த மாதிரி? டைகரில் வச்சு, டைகரில் வச்சு இம்போர்ட் பண்ணுறீங்க? டைங் கௌரா, டைகர் ஷார்க், டைகர் ஷார்க் இம்போர்ட் தான் பண்ணுறோம். இம்போர்ட் தான். டைகர் ஷார்க் வந்து கல்கத்தாவில் தான் ப்ரீட் ஆகும். ஓகே, இந்த கங்கை தண்ணிக்கு மட்டும்தான் ப்ரீட் ஆகும். இறங்கி எக்ஸ்போர்ட் வந்து எல்லா மீனும் பண்ணுறீங்க? நம்ம கிட்ட சிச்சிலட்ஸ் தான் மெயின். ஓகே, சிச்சிலட்ஸ், கோல்டு, கொய்காப்பெல்லாம் நம்ம பண்ணுறோம். நம்ம பண்ணுறோம். நம்ம இதில் இந்த மூணு தான் ரொம்ப ரேர். இது நம்ம சிச்சிலட்ஸ் வந்து நம்ம தான், நம்ம மெஞ்சு ஆளுக்கு சிச்சிலட்ஸ் ஆள் கிடையாது. ஓகே, நம்ம தான் சிச்சிலட்ஸ். மற்றபடி ஜீப்ரா, கோல்டு எல்லாரும் பண்ணுறாங்க. கங்கையில அப்படியே நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வருவாங்க. ட்ரெயினில் வருது, 3 நாள் ட்ரெயினில் வருது, ட்ரம்மில் போட்டு. அந்த மாதிரி அவங்க மேக்ஸிமம் 6 குளத்தில் பிடிச்சி கண்டிஷன் பண்ணி அப்படியே மாற்றி விடுவாங்க. நம்ம வந்து இருக்கிறத பீட் பண்ணி அங்கே அனுப்புகிறோம். நம்ம வந்து அதை உற்பத்தி பண்ணி அனுப்புகிறோம், அவங்க பிடிச்சி அனுப்புகிறாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ வர்ற பீப்புளுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ நாங்கள் வர்ற பீப்புளுக்கு வந்து எங்கள் எல்லாருக்கும் மெயின் தொழிலுக்கு வாங்க. மீன் தொழில் வந்து உலகத்திலேயே வந்து அருமையான தொழில், மீன் தொழில். இந்த தொழிலுக்கு வந்து அவங்க யாருமே வந்து ரிவர்ஸ் ஆன சரித்திரமே கிடையாது.
அது இல்லாம இந்தியால வந்து அப்படி சொல்ல வரல, 140 கோடி பேர் சொல்றேன், 140 கோடி பேர் இருக்கும் இந்தியால. 140 கோடி பேர்ல உதாரணத்துக்கு ஆவரேஜா பாத்தீங்கன்னா 140 கோடி பேருக்கு ஒரு 100 கோடி வீடுக்குன்னு வச்சிருக்கோம். ஓகே, 100 கோடி வீட்டுல 10 கோடி வீட்டுல தான் மீன் தொட்டி இருக்கு, 90 கோடி பேர் வீட்டுல மீன் தொட்டி இல்ல. ஓகே, மார்க்கெட் ஓபன் மார்க்கெட், எத்தனை பேர் வந்தாலும் மீன் உற்பத்தி பண்ணலாம், விற்கலாம், மீன் வச்சு வாழலாம். ஏன்னா 90% மார்க்கெட் ஓப்பனா இருக்கு, 90% வீட்டுல மீன் தொட்டி இல்ல. நான் சொல்றது நம்ப அப்படின்னா உங்க தெருவில் போய் கேளுங்க, 20 வீடு இருந்துச்சுன்னா அதுல 3 வீடுதான் மீன் தொட்டி இருக்கும். ஆமா, 14 வீட்டுல மீன் தொட்டி இருக்காது. சோ எங்க பிசினஸ், நம்ம பிசினஸ் வந்து எல்லாருக்கும் வரவேற்கத்தக்க பிசினஸ். ஓகே, வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். என்ன கேட்கணும், வீட்டுல பசங்க இந்த மாதிரி 3 பசங்க 4 பசங்க இருக்கறாங்க, மீனே வாங்காதீங்கன்னு சொல்றாங்க. அப்படியே? ஆமா, ரொம்ப கண்டிஷனா இருக்கணும், தொடக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, குப்பை எல்லாம் போடக்கூடாது, தீனி ஒரு ஆள் தான் தீனி போடணும். அதுதான் கேக்குறேன், அப்போ ஒரு ஆள் தான் தீனி போடணும், கொட்டி தட்டக்கூடாது. முதல்ல கொய்க்கப் கூட வாங்கக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு குழந்தைங்க இருக்கிற வீட்டுல குழந்தைங்க வந்து உங்க பேச்ச கேட்டாங்க, நான் மட்டும் மீன் வாங்குங்க, கேட்காத குழந்தைங்க அந்த உயிர் வெட்டியா போயிடும். முடிஞ்சது எல்லாமே நான் பண்ணிட்டேன் இந்த இடத்துல.